அருள்மிகு திரிபுரசுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வைத்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி அனுபவித்து வருகின்ற நாம் இந்த மாதத்தில் மார்கழி மாதமாகிய இந்த மாதத்தில் மாணிக்கவாசகருடைய திருவம்பாவையை அனுபவிக்கிற மாதமாக அமைத்திருக்கிறோம். இருந்தாலும் வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவல் ஏதாவது ஒரு வகையில் மாணிக்கவாசகர் பெருமானோடு இணைந்து வரும் என்பதை சொல்லி நம்முடைய வழக்கமான சிந்தனையில், அதாவது மார்கழி மாத சிந்தனையில் திருவெம்பாவையை அமைக்கிற வழக்கம். இந்த திருவெம்பாவையை அமைக்கிற வழக்கம் தமிழகத்தில் மாணிக்கவாசகரனுடைய பாடல்களை அனுபவிக்கிற விதமாக அமைந்தது என்று சொன்னாலும், ஒரு முக்கியமான திருப்பு முனை அதிலே உண்டு. அது என்ன என்று கேட்டால், காரைக்கால் அம்மையார் கடவுளை, அது ஒரு ஜோதி வடிவான கடவுளை அற்புதம் என்பதாக அதை நிலை நிறுத்தி வைத்து பார்க்கிறார். கடவுளை மற்ற உருவங்களில் சொல்வது வேறு, முதல் முதலாக அதை ஜோதி வடிவம் என்பதாக சொன்னவர் காரைக்கால் அம்மையார் தான். மற்ற ஜோதியாக சொல்வது வேறு, ஆண் பெண் இரண்டிற்கும் நடுவில் ஒரு ஜோதி என்ற ஒரு உண்மையை சொன்னவர் காரைக்கால் அம்மையார். அதற்கு பிறகு யோகியாக இருந்த திருமூலர், அவர் எல்லா இந்தியா அல்லது உலகம் சுற்றி வந்த அவர் தமிழ்நாட்டிற்கு வந்து காரைக்கால் அம்மையார் சொன்ன அந்த கடவுளை அன்பினால் அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை முறையை பேசுகிறார். அவர் எப்படி பேசுகிறார் என்றால், அவருக்கு அந்த அனுபவம் எப்படி வருகிறது என்பதாக பேசுகிறார். அதற்கு பிறகு கடவுள் உண்டு, நம்முடைய வாழ்க்கை பிரச்சனைகளை நாம் தீர்த்துக் கொள்ளலாம், கோயிலுக்கு சென்று அதை முறையாக அனுபவிக்கலாம் என்பதாக கோவிலை ஒட்டி கடவுளை பேசியவர்கள் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரர். மூணு பேருமே திருக்கோவிலை ஒட்டி கடவுளை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்ளலாம் அல்லது கடவுளோடு எப்படி பழகலாம், இதுதான் வந்து மூவர் தேவாரத்தினுடைய அடிப்படை. இல்லை இல்லை, அதோட இல்லை, நம்ம வீட்டில் வச்சும் சாமி கும்பிடலாம், நம்ம வீட்டுக்குள்ளேயும் சிவபரம்பொருள், நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் பாடுறீங்களோ அந்த சாமி நம்ம வீட்டுக்கு வரும் அப்படிங்கிறத கொண்டு வந்தவர் மாணிக்கவாசகர். அதுக்கு முன்னாடிலாம் இப்போ அப்பூதி அடிகள் வீட்டில் வழிபாடு உண்டு, திருஞான சம்பந்தர் இது திருநாவுக்கரசர் வந்து அப்பூதி அடிகள் வீட்டில் அனுபவிக்கிறார், அதெல்லாம் உண்டு. இல்லங்கள் தோறும் வந்தருளும் அப்படின்னு வீ எல்லா வீட்டுக்கும் கடவுள் வருகிறார் அப்படின்ற விஷயத்தை சொன்னவர், அதை அதுக்கான இயக்கத்தை கண்டவர் மாணிக்கவாசகர். அது முக்கியம். அதனால தான் இன்றைக்கு கூட நம்ம சைவ சித்தாந்த பெருமன்றத்தில் இன்றைக்கு புரிசை நடராஜன் பேசும்போது சொன்னார், கல்யாணம் பண்ணிக்கும் போது மந்திரம்லாம் சொல்லிக்கிறான், ஆனால் செத்த வீட்டில் திருவாசகத்தை ஓதுறதுக்கு ஆள் பிடிக்கிறான், அது என்ன வேலை அப்படின்னு கேட்டார் அவர். அவர் கேட்டது இன்னைக்கு வந்து நீங்கள்ல நீ கேட்டார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாட்டு என்ன சாவு பாட்டா அப்படின்னு அவர் அதுக்கு மறுத்தார். என்ன அதனுடைய நுட்பம் கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் திருந்தல, இனியாவது திருந்துவானா அப்படிங்கிறதும் ஒரு அர்த்தம் இருக்குது இல்லை அதுக்குள்ள, அந்த ஆத்மா இதுக்காவது இதுக்கப்புறமாவது இதுங்க திருந்துமா அப்படின்னு ஒரு அர்த்தமும் அது இருக்குது ஒன்று. அதுக்கு கூட நான் அது வந்து ஒரு ஒரு வேடிக்கையாக தான் சொல்கிறேன்.
அவர் பண்ணது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்துக்குள்ளேயும் கடவுளை கொண்டு வந்தார். வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்குள்ளேயும் கடவுளை கொண்டு வந்தார். அது மட்டும் இல்ல, ஒரு 10 வீடு சேர்ந்து 10 பெண்கள் சேர்ந்து இந்த விஷயத்த ஒரு அமைப்பா செய்யணும், கிராம கிராமமா செய்யணுங்கிறதுதான் மாணிக்கவாசகருடைய திட்டம். இப்ப எப்படி தமிழ்நாட்டு பண்பாட்டுல உலகத்துல இருக்கிற பண்பாடு எழுதுறாங்கல்ல, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு ஒரு பண்பாடு. இது உலகத்துல எந்தெந்த நாகரிகம் தொடக்க காலத்துல செய்யுது? சரி, காலையில எழுந்து குளிக்கணும், இது 4 மணிக்கு எழுந்து குளிங்க, பச்சை தண்ணியில குளத்துல புது தண்ணியில குளிங்க, இது வந்து இந்த வருஷம் பூரா வந்து உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இது இந்த மாசத்துல செஞ்சிருங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்களே. இது வெறும் சமயம் கடவுள் மட்டும் இல்ல, அதுல இந்த அறிவியலா சொல்றதுன்றதுக்காக நான் வரல. இப்போ கராத்தில அல்லது காலையில எண்ணெய் தேய்ச்சி வழக்கமா குளிக்கிற ஆளுங்களுக்கு சீக்கிரம் மூட்டு வலி வராது, ஏன்னா அந்த ஆயுள் விஷயம் வந்து உடம்புக்குள்ள பிரயோகம் பண்ணும். அப்ப இது உலகத்துல எந்த நாகரிகத்துல முதல்ல கண்டுபிடிச்சிருப்பான், யார் இதை பயன்படுத்தியிருக்கிறான் அப்படின்னு பார்த்தா நாம தான் அதுக்கு உரிமை உடையவர்கள். அதே மாதிரி இந்த பண்பாட்டுக்குள்ள ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து காலையில இதை செய்யணும், அப்பதான் அந்த குடும்பம் தெரிஞ்சோ தெரியாமலோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வருகிற வேலையை மாணிக்கவாசகர் செய்கிறார். நாம என்ன பண்ணிட்டோம்னா அதெல்லாம் விட்டுட்டு இப்ப வேற வேற வியாபாரத்துக்குள்ள பத்திரிகைகள் பண்ற அந்த ஜோதிட வியாபாரத்துக்குள்ள போயிட்டே இருப்போம். ஜோதிட வியாபாரம் அல்லது ஆன்மீக வியாபாரம், இந்த ரெண்டுத்துக்குள்ள மக்களை திசை திருப்பியாச்சு. நீங்க 10 பேர் செஞ்சு இதை பண்ணுங்க, அதை விட இது மரியாதையானது அப்படின்னு நம்ம கத்துக் கொடுக்குற அளவுக்கு இன்னும் நமக்கும் நேரம் போதல. எதுக்காக இதை சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லங்கள் அதாவது கடவுளை பத்தி மாணிக்க வாசகர் சொல்றதுதான் கொஞ்சம் மத்தவங்க சொன்னதை விட வித்தியாசமானது. நான் அந்த 2 மாசமா சித்தாந்த இதெல்லாம் தான் எழுதிட்டு இருக்கிறேன். என்ன அப்படின்னா, கோவில்ல கடவுளை என்னதான் தேடினாலும் நீங்க வழிபடலாம் பார்க்கலாம். அவன் யாருக்கு கேட்டீங்கன்னா, யாருக்கும் தெரியாத எல்லாராலையும் காண முடியாத கடவுள் அப்படின்னு அவர் சொல்றார். திருவண்ணாமலையை வச்சு சொல்றது, மாலரியா நான்முகனும் காணாத மலை, மாலரியா நான்முகனும் காணாத மலை எழுதுறாருல்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, திருமாலும் பிரம்மனும் பார்க்க முடியாமல் போனது அந்த மலை, ஆனால் நம்ம கண் எதிரிலே இருக்குது அப்படின்னு அவர் சொல்றார். அதே விஷயத்தை தான் 16, 17, 18, 19, 20 பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகா விஷயம் சொல்றார். நம் இல்லங்கள் தோறும் வந்தருள்னு சொன்னவர் அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, கண்ணார் அமுதமுமாய் நின்றான். மற்றவெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்றான்ல, இப்ப நீங்க கண்ணால பார்த்து அப்படியே அதுல மகிழ்ச்சி அடையலாம் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ பாக்குற ஆளு ஏதோ சும்மா இல்ல, உனக்கு வேலை செய்யறதுக்காக வந்திருக்கிறான், தந்தருல வந்தருள் சேவகன் அப்படிங்கிறார். அப்ப மாணிக்கவாசகர் வீட்டுக்குள்ள கடவுளை கொண்டு வந்து அவன் நமக்காக நிக்கிறான்னு சொல்லி, அவன் நமக்கு வேலை செய்ய வந்திருக்கிறான்னு சொல்லி, நாம என்ன வேலை பார்க்கறதுங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு அமைப்பை ஏற்படுத்துறார் இந்த திருவம்பாவையில. இந்த திருவம்பாவைக்கு நாம வியாக்கியானம் எழுதி சொற்பொழிவு பண்ணி பண்றதுலாம் ஒரு பக்கம், அதுவும் ஒரு வியாபாரம், அதுக்குள்ள நான் வரல. இதுக்குள்ள ஒரு இந்த அமைப்பை நாம ஞாபகப்படுத்த முடியுதா? எந்த அமைப்பை? குறைந்தபட்சம் ஒரு 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 10 குடும்பங்களுக்குள் இந்த அமைப்புக்குள்ள எண்ணம் வருதா? அதுக்கு இனிமே சாத்தியம் இருக்குதா அப்படின்னா நினைச்சு பார்த்துனாங்கதான் திருவம்பாவையை படிக்கிறதுக்குமே நமக்கு தகுதி இருக்குதுன்னு அர்த்தம். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு தகுதி உண்டு. எதுக்கு? வீட்டுக்குள்ள நடக்கிற எல்லா விஷயங்களிலேயும் கடவுளை பற்றிய உறவு எனக்கு எண்ணத்தில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இதோட அடிப்படை. அதனால தான் இது ஏதோ பெண்கள் மட்டும் பண்றதில்லை, ஆண்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் இல்லைங்கிறத குறிப்பா காட்டுறார். ஏன்னா அவன் அதுக்குள்ள இயற்கையா அவன் இருக்கிற ஆளா இருக்கிறான் அப்படின்னு ஒரு விஷயம் கொண்டு வர்றாரு. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்னடியார் தாழ் பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே என் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம்.
இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்விதியோ என்ன குறையும் இல்லை. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. ஒரே முக்கியமான விஷயம் என்ன, உனக்கு அடியவர் தன்மை அவங்கிட்ட இருக்கணும். அப்ப நாம என்ன ஆம்பளைங்க நடுத்தல அலையிற வேலையா சொல்றாங்க, அப்ப பெண்கள் மட்டும் விரதம் இருக்கணும், ஆம்பளைங்களாம் எவ்வளவு பொறுக்கித்தனம் பண்ணலாம், நாங்க கல்யாணம் பண்ணிக்கலாம், அது இல்லங்க. உன்னடியார் தாழ் பணிவு முடிச்சு போச்சு. அவனுக்கு இருக்கிற விஷயமே அவன் கடவுள் விஷயமானவனாக இருக்க வேண்டும் அப்படிங்கறதான். அவனுக்கு தான் நாங்க முதல்ல நட்பு, அதுக்கப்புறம் அதுல அதுல வந்து பொருத்தமா இருந்தா திருமணம், அதுல நாங்க குடும்பம் அப்படிங்கிற இந்த ஒரு கட்டமைப்பை அதுக்குள்ள ஏற்படுத்துறாரு யாரு, மாணிக்க வாசகர். அது மட்டும் இல்ல, இன்னொரு சொல்றார், உங்கையில் பிள்ளை உமக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் மச்சத்தால் எம் பொங்கை நின் அன்பர் அல்லா தோல் சேரற்க. நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்களுக்கு எங்க நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட எங்க அப்பா அம்மா ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்ப உன்னை தவிர நாங்க யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டா எங்களுக்கு வாழ்க்கை அது பொருத்தமானதாக இருக்காது, அதனால நீங்க இதையும் கவனமா இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இதுல ஞாபகப்படுத்துறாங்க. அப்ப என்ன விஷயம் அதுக்குள்ள வருது, ஒரு குடும்பம்ங்கிற கட்டமைப்புக்குள்ள திருவம்பாவை கலத்தி. இன்னும் நீங்க மாணிக்க வாசகர அதாவது எத்தனை வகையா வேணாலும் நீங்க பாத்தீங்கன்னா அவரு மற்றவங்களை விட உங்களோட கூட இருக்கிற மாதிரி பேசுறாரு. அதுக்குதான் அவர் தலைப்பு வைக்கிறார். என்னென்ன தலைப்பு, தெல்லேனம், பொன் சுண்ணம், அப்புறம் பெண்கள் விளையாட்டாவே எல்லாம் வரும், தோல் நோக்கம், இப்படி ஒரு எட்டு தலைப்புக்கு குறையாம பெண்கள் விளையாட்டுலேயே ஆன்மீக புத்தகத்துக்கு தலைப்பு வைக்கிறார். இவரை பார்த்து காப்பி அடித்தவன் தான் அந்த இவர் ஏன் அதை கூட முன்னெடுக்கிறார் அப்படின்னா, வந்த புத்தனும் சமணனும் பெண்களை வச்சுக்கிட்டே புக்கு எழுதுறானுங்க. வேற எந்த நாட்டிலையும் பெண்களை அவங்க ஏறெடுத்து பார்க்க மாட்டான், ஏறெடுத்து பார்க்க மாட்டான்னா தத்துவத்துக்குள்ளேயே சேர்க்க மாட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் வந்து வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலைன்னு இங்க இருக்கிற பெண்களை பிடிக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து ஊடுருவலாம் அப்படிங்கிறதுக்கு எளிமையா அது ஒரு வாய்ப்பு கிடைக்குது அவங்களுக்கு. அப்ப மாணிக்க வாசகர் அந்த வேலையை எடுக்கிறார். மறுபடியும் இவங்க வந்து மறுபடியும் இந்த விஷயத்துக்குள்ள இவங்களுக்கு நம்ம உணர்வு ஊட்ட வேண்டும்ங்கிற வேலையை அவர் எடுக்கிறார். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நாம ஏதோ சந்தர்ப்பவாதமா பண்றது இல்ல. இப்ப நாம பிரச்சனை வந்த பிறகு கடவுள்கிட்ட போய் தொங்கிங்காகிறோம்ல, இந்த கடவுள் காப்பாத்துவாரா, அந்த கடவுள் காப்பா, அன்னைக்கு தொங்கினா அது நடக்குமா? திடீர்னு போய் கடவுள்கிட்ட தொங்கினா வேலை முடிஞ்சிருமானா? அதை முதல்ல தெளிவாக எழுதி வச்சிடணும். திடீர்னு தொங்கினா கடவுளுக்கு வந்து வேலை இல்லை, அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து என்ன சொல்ல முடியாது. திட்டவட்டமாக பேசுனீங்கன்னா அது ஒன்றும் அவர் ஒன்றும் ரெடிமேடு ட்ரெஸ் விற்கிற ஆள் இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடணும். அப்போ நான் ஏறக்குறைய முன்னாடி இருந்தே இதுக்குள்ள பழக பழக எனக்கு வர்ற பிரச்சனையும் தெரியும், பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதும் தெரியும். அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கடவுளோட அடையாளத்துல அவன் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விஷயத்தை நம்ம கிட்ட கண்ணில் காட்டிதான் காப்பாத்தணுன்ற வரலாறு எல்லாம் பண்ணுவான். அதனால நம்ம ஏதோ கண்ணுக்கு தெரியாமலாம் போகாது. மற்ற பேருக்கு கண்ணு வரலாறே தெரியாம கால வெள்ளத்துல போயிடுவான். ஆனா நம்ம இந்த தொடர்ந்து இதுக்குள்ள ஏதாவது ஒரு வகையில இருந்துன்னு வச்சுங்களேன், நமக்கு என்ன வரும் தெளிவா? நாம் நமக்கு வந்த பிரச்சனையும் தெரியும், பிரச்சனையை விட கடவுள் நம்மை காப்பாற்றியதும் தெரியும். இந்த வரலாறு நாம் அனுபவமாக பெறுவதற்கு உரிய இடம், அதுக்கான அமைப்பு எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணிக்க வாசகர் மூலமாக ஒரு பெரிய திட்டத்தோடு சொல்லப்படுகிறது. இன்னும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மார்கழி மாதத்தை அவர் திட்டமிட்டு ஒதுக்க சொல்கிறார். நம்மளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுல ஒரு துவேஷம் ஆரம்பிச்சுட்டாங்க. என்னன்னா திருமுறையெல்லாம் தொடக்கூடாது, மாணிக்க வாசகரை மட்டும் தொடணும் அப்படின்னு ஒரு, அதாவது நமக்கு வரும் ஒரு திட்டம் ஏன் சொல்றாங்கன்னு புரியாது. இன்னொன்னு எதிர்த்துட்டா இவன் குளிர்காயமாவில்ல, இது எல்லா காலத்திலையும் நடக்கும். இந்த எதிர்க்கிற வேலையில குளிர்காயறது தான் திருமுறையெல்லாம் தொடக்கூடாது மாணிக்க. அப்ப என்னமோ அப்புறம் மறுபடியும் இவர் தூக்கி ஓரம் வச்சிருந்தது. அப்ப இந்த மனநிலை என்னாச்சு, ஐயப்பன் கோயிலுக்கு போற கதையாகவே ஆகிப்போச்சு. ஐயோ எப்பான்னு போய் கட்சி வரைக்கும் ஐயப்பான்னு போய் அந்த மாசத்தோட வேலையை முடிச்சுட்டு அடுத்த தடவை நான் பா
இப்ப வந்து முன்னாடியாவது அது வரைக்கும் கட்டுப்பாடாம்னா இப்ப போற நன்னைக்கு மட்டும் இருந்தா போதும் ஆயிப்போச்சு. அப்ப இது ஒரு இந்த பேக்கேஜ் மாதிரி மாணிக்க வாசகரையும் புரிஞ்சிக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பா மாணிக்க வாசகரை புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நம்ம வராமலே இருக்கலாம். இதுல என்ன உங்களுக்கு கொடுமையான விஷயம் கேட்டீங்கன்னா, நம்ம பண்ற அந்த புரிஞ்சிக்காத விஷயத்துல நிறைய பண்றோம் இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், இப்ப நம்ம புத்தகம் டைப் படிக்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் பாவம் வெளியே கோயில் தெரு போறது கூட நேரம் கிடையாது, ஆனா அவர் ஆன்மீக புத்தகம் அதிக புத்தகம் எல்லாம் டைப் படிச்சுட்டே இருக்காரு. அவர் சொன்னாரு, எங்கேயாவது கோயிலுக்கு நீங்க போய் எண்ணி கொடுப்பாங்க, அப்பதான் எனக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்றாரு. நான் நினைச்சுக்கினா, இப்ப போன பிறப்புல படிப்பு ஆன்மீகம் புத்தகனாலே இருந்தாலும் எவ்வளவு கிண்டல் பண்ணிருப்பான், ஆனா ஏதோ ஒரு நல்லது பண்ணினால இவன் கடவுள் இப்படி வாழ வைக்கிறான் நான் புரிஞ்சுக்கிறேன், அவருக்கு புரியுமாதே. இப்ப சில பேரை காய்ச்சற விஷயம் இருக்குது இல்ல, இந்த காய்ச்சற விஷயம்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்ப எப்படி வச்சீங்களா, நல்ல பணக்காரனா இருப்பான், கோயில் கட்டியிருப்பான், அவன் வந்து எல்லாரையும் வேலை வாங்கியிருப்பான், ஒரு குப்பை எடுக்கிறது கூட ஒரு ஆலோசிச்சிருப்பான். கடவுள் என்ன பண்ணுவான், அடுத்த பிறப்புல இவனை ரோட்ல இருக்கிற மொத்த குப்பையும் பொறுக்கிற ஆளா இருப்பான். அப்பதான் அவனை வந்து சமப்படுத்த முடியும், ஏன்னா அவனுக்கு முத்தி கொடுக்கணும் அல்லது அவன் பிறப்பை ஒழிக்கணும். இவன் நினச்சிட்டு இருப்பான் நம்ம பெரியாளா போறப்பன்ட்டு, அதாவது அது சுத்தமா இவன் மறக்கடி மறந்து தானே அடுத்த பிறப்பு போறான், அதுலயும் வித்தியாச வித்தியாசமா பண்ணுவான். அவன் எந்த மாதிரி ஆளா இருந்தான் பார்த்து, ரோடு குப்பையை மட்டும் பொறுக்குறதா, சாக்கடை குப்பையை பொறுக்குறதா, இல்ல சாக்கடையில முழுகுறதா, என்ன பொறுத்த வரைக்கும் சாக்கடை வேலை இந்த குப்பை பொறுக்குற வேலையை செய்யறவங்கலாம் வந்து என்னது கடவுள் கிட்ட ரொம்ப நெருங்கினவங்க, ஏன்னா அவன் கோயிலுக்கு வரமாட்டான். போன பிறப்புல ஏதோ ஒரு பிட்டு செய்யாத விட்டான் பாரு, அந்த பிட்டுக்காக கடவுள் இமயமலையை தலையில தூக்கி வச்சிருப்பான், ஆனா இவன் நசுக்க மாட்டான். இப்ப சில காத்தடிச்ச பந்துக்குள்ள எதையாவது பெருசா வெயிட் தூக்கி வச்ச இப்ப 12-10 லாரி ஆகுது, இதெல்லாம் பாக்கல, 4 டயர்ல தானே இருக்குது அது. அந்த மாதிரி நம்ம உடம்ப வச்சு நம்ம மேல ஒரு இமயமலை வச்சிருப்பான், ஆனா நசுங்க மாட்டோம். அதுக்குள்ள அவ்வளவு காத்து இருக்கும், காத்துனா உயிர் இல்ல, அது உங்களை காப்பாத்துற விஷயமா கடவுள் அந்த ப்ராடக்ட வச்சிருப்பான். இப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு நோயும் வராது, நாம திடீர்னு ஒரு இடத்துல போய் ஒரு தண்ணி குடிச்சோம்னா முகம் சுஞ்சின்னு இருப்பான். அப்ப என்ன அர்த்தம்னா, அது மாதிரி ஒரு படைப்பா அவனை உருவாக்கிறார். அப்ப அவனை வேலைய வாங்கி அவன் எதை பண்ணலையோ அதை அவனை பண்ண வச்சு கடவுள் நம்மள என்ன பண்றாரு, அந்த கணக்கு முடிக்கிறார். அதுதான் இந்த நமக்கு நாம புரிஞ்சுனா என்னைக்கும் ஈடேறதே கிடையாது, புரிஞ்சு ஈடேறதா சத்தியமா கிடையாது, சாத்தியமும் கிடையாது. நாம புரிஞ்சுக்கிறனால நம்மளை செய்ய வச்சு கடவுள் கணக்க ஒப்பேற்றார். இதுதான் நம்ம ராஜ்யத்துக்குள்ள கடவுள் ராஜ்யத்துக்குள்ள நமக்கு தெரியற மிகப்பெரிய உண்மை. நாம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இதுல அது சேரும் இதுல இது சேரும், அதுல அந்த உண்மையை சொன்னவரும் மாணிக்க வாசகர். திருக்கழுகுன்ற பதிகத்துல கணக்கில்லாத பெருமான் அவர் அதுதான் சொல்றார், என் வினை ஒத்து வராமலே என்னை ஆட்கொண்டான் அப்படின்னு சொல்றதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், நாம இதை ஒத்துக்கிற மாதிரி என்னைக்காவது புரிஞ்சு மாறி இருக்கிறமான மாறி இருக்க மாட்டோம், புரிஞ்ச மாறி இருக்கும், வெளியே போன உடனே அது தனியா இன்னொரு விஷயம் வந்துடும். இப்ப எத்தனை பேருக்கு வந்து இப்ப நாம சொல்றது எல்லாம் அப்படியே ஏறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரியும், அது நடைமுறைக்குள்ள வர்றதுன்னா கடவுள் அதுக்கு ஒரு அமைப்பை கொடுக்கணும். அமைப்புனா ஏதோ இந்த அமைப்பு சொல்லுவாங்களா, அதுக்கு ஒரு முகலட்சணம், அது இல்ல, அதுக்கேத்த மாதிரி அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி புருஷன் புள்ள இந்த மாதிரி ஒரு செட்டப் அது கொடுத்தால் ஒழிய உனக்கு புரியாது. ஏன்னா அப்படி ஒரு புள்ள வந்து அப்படி ஒரு விஷயமா பண்ணாதான் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு எனக்கு புரியும், அப்படி ஒரு மனைவி வந்து அப்படி ஒரு விஷயமா இருக்குன்னு சொன்னா நான் புரிஞ்சிக்க முடியும். அப்ப எனக்கு புரியறதுக்காக ஒண்ணு வரும், அது எது தப்பு பண்ணிச்சோ அதுக்கேத்த மாதிரி ஆளு என்கிட்ட வரும். அப்ப இதுக்கும் அதுக்குமான ஒரு இணைப்பு இருக்குல்ல, இந்த இணைப்பு தான் நாம என்ன பாக்குறோம், இந்த குடும்பத்துக்குள்ள கடவுளை அனுபவிக்கிற விஷயமா பாக்குறோம். அதுக்குதான் மாணிக்க வாசகர் அந்த இடத்த புரிய வைக்க வந்தவர், கோவில்ல வினை அது இதெல்லாம் புரிய வைக்க வந்தெல்லாம் அவங்க முடிஞ்சிட்டு போச்சு, சுந்தரர் விளைக்கும் அதுல என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் உனக்கு என்ன புரியணும், கோயிலுக்கு போயிட்டு வந்தா மட்டும் முடிஞ்சுதா, கோயிலோட வேலை முடிஞ்சுதான் கேட்டா இல்ல, உனக்கு புரியுற விஷயம் எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ள ஒரு முறைப்படுத்தி புரிதலுக்கு உட்படுத்தியவர் மாணிக்க வாசகர். அதனாலதான் மாணிக்க வாசகரை படிச்சா கண்ணில் தண்ணி வருது, மத்தவங்க பாட்டுல தகுதி இல்லையான்னா இருக்குது, இது இவன் பிரச்சனை, அது அங்க வந்து ஊன் பிரச்சனையா அதை பார்க்க மாட்டேன். வினையை பற்றி தொல்வினை நீங்கும் திருஞான சொல்லுவார், அங்க நான் என்ன பண்ண மாட்டேன், தொல்வினைனா தனியா படிச்சிட்டு இருப்பேன், இங்கதான் எனக்கு தெரியும். இவர் சொல்ற விஷயத்துல மாணிக்க வாசகர் அந்த 4 அகவலும் படிச்சீங்கன்னா நம்ம கதை மொத்தமா அம்பலமாயிடும்.
போர்த்தி திருவ சிவபுராணம் போர்த்தி திருவகவல் கீர்த்தி திருவகவல் திருவண்ட பகுதி நாளும் படிச்சீங்கன்னா நம்ம சரக்கு என்னங்கிறதெல்லாம் புரிஞ்சிடும். திருவாசகம் இதனோட நாளோட விரிவு தான், மற்ற இப்போ தலைப்புலாம் இந்த நாளுக்குள்ளதான் எல்லாம் அடங்கிடும். நாளையும் நாலு வேதம் மாதிரி பண்றாரு அவர். உடனே நீங்க ரிக்வேதம் எதுலாம் கேட்கக்கூடாது. ரிக்வேதம் சிவபுராணமா சாம வேதம் வந்து போர்த்தி திருவரங்கள் நான் சொல்றது ஒரு ஞாபகத்துக்கு அவ்வளவுதான். அதாவது அது நாலுன்னா சதுரம், ஒரு முழுமை. சதுரம்னா ஒரு முழுமை. சதுரத்துக்குள்ள வட்டம் போடலாம், சதுரத்துக்கு வெளியவும் வட்டம் போடலாம். சரிதானே? செவ்வகத்தில் வட்டம் போட்டா அது என்னது? இது அது கோழி முட்டை. அது அண்டை பகுதின்னு நம்ம சொல்றேன். அதான் நான் செவ்வகத்தில் வட்டம் போட்டா கோழி முட்டை முட்டை தானே அது. இந்த முட்டை வந்து வட்டம், அது முட்டை. ஆனா அண்டை பகுதின்னு அழகா அவர் பேசினார். அண்டை பகுதின்னு தான் யாரு உலகத்தை பத்தி, உலகம் உருண்டையானதுன்னு மாணிக்கவாசகர் சொல்லல. மாணிக்கவாசகர் அண்டை பகுதின்னு சொன்னார். அண்டம்னா முட்டை படிமம், அவ்வளவுதான். அண்டம்ங்கிறதுக்கு அர்த்தம் வேற நிறைய இருக்குது. ஆனா அந்த அண்டம்ங்கிற சொல்லு முட்டைக்கு தான். அப்ப முட்டையனுடைய எந்த முட்டையாவது நல்ல கோழி மாதிரி இருக்கா? எது எந்த முட்டை கோழி மாதிரி இருக்கு? இருக்குது ஒரே ஒரு முட்டை, புற முட்டை தான். சரி, பள்ளி முட்டையும் அப்படிதான் இருக்கும். அதனால வந்து அவர் அண்டம் அப்படின்னு சொல்ற முட்டை வந்து எது? நாம இந்த பூமிக்கு கொஞ்சம் நீள் செவ்வகத்துக்கு போடுற முட்டை மாதிரி, செவ்வகத்துக்கு முட்டை போடுற மாதிரி அதுதான் பூமியை நாம தட்டையானதுன்னு படிக்கிறது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பூமி என் வாழ்க்கை, இது ரெண்டுத்தையும் இணைச்சி காட்டினவர் மாணிக்கவாசகர். இப்ப என் வாழ்க்கைக்குள்ள நான் பேசும்போதுதான் எனக்கு உருக்கம் வரும், என் வாழ்க்கையை பத்தி பேசும்போதுதான் எனக்கு அழுகை வரும். நான் அடிக்கடி சொல்றது இல்ல, சாமிக்கு முன்னாடி போய் அழறான்னா இவன் சாமியை நினைச்சு அழறானா பிரச்சனை நினைச்சு அழுவானா? நம்ம பிரச்சனை தான் நமக்கு ஞாபகம் வரும். சாமி ஒன்னும், சாமி வந்து மூணு உலகத்தையும் அளந்தாரு கால் வலிச்சிருக்குமான்னு அழுக போறீங்க? ஒண்ணும் கிடையாது இல்ல. சாமி வந்து இமயமலை ராவணன் வந்து தூக்கும்போது ஆடி இருப்பார்ல, அதுக்காக வாழ்வுறீங்க? இல்ல இல்ல, சாமி சாமி நினைக்கும் போது என் பிரச்சனை மொத்தமும் வந்து நிற்கும், அங்க அழுவும். அவ்வளவுதான விஷயம். ஏன்னா நமக்கு ஆறுதல் அதுல தானே கிடைக்குது. அப்ப கூட சாமி எதிரில இருந்து எல்லாம் பார்க்க மாட்டாரு. சாமி அப்பவும் நம்ம மனசுக்குள்ள இருந்தாதான் நமக்கு ஆறுதல். அப்ப அங்க இருக்கிறதுக்கும் இங்க இருக்கிறதுக்குமான ஒரு உறவை சொல்லுறதுனால மாணிக்க வாசகர் தான் நமக்கு, அதனாலதான் சன்மார்க்கனும் பேர் வாங்கிச்சு. இது நமக்கு என்னன்னா, இன்னைக்கு மார்கழி மாசம் ரெண்டாவது நாள். இந்த ரெண்டாவது நாள் பாட்டு என்ன அப்படின்னா, இதுலதான் அவரு முதல் பாட்டுல ஆதியும் அந்தமும் இல்லா அருந்தெருஞ்சோதி, வள்ளல் பெருமானுக்கு மூலமான வார்த்தை அந்த அருந்தெருஞ்சோதி. வள்ளல் பெருமானுக்கு மூலமான இந்த அருந்தெருஞ்சோதிங்கிறத வந்து மாணிக்க வாசகர் பயன்படுத்துறாருல்ல, இதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஜோதி கிடையாது, அது சுடர். அதையே திருநாவுக்கரசரும் சோதியே சுடரேன்னு பாடியிருக்காருல. யாரெல்லாம் இந்த வடமொழிக்குள்ள பயணப்பட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்திருப்பாங்க. ஆனா சுந்தரர் ரொம்ப அழகா ஒளின்றத பயன்படுத்துறார். எதுக்கு இது சொன்னா, காரைக்கால் அம்மையார் சொல்ற சொல் இல்லாம இவங்க கூடுதலா சொல்ல பயன்படுத்துறாங்க இல்லையே அப்படின்னா, இந்த தத்துவ பிரச்சனை வருது இவங்களுக்கு எல்லாம். காரைக்கால் அம்மையாருக்கு அனுபவம் மட்டும்தான். அவங்க ரொம்ப அழகா சொன்னாங்க, மின் உருவம். ரொம்ப அழகா தமிழ்ல எழுதுறது மின் உருவம், மின்னல் போன்ற ஒரு சுடர் அப்படின்னு அவங்க எழுதினாங்க. மின் உருவம் அப்படின்னு எழுதினாங்க. இது எதுக்கு இதை சொல்ல வந்த அப்படின்னா, மாணிக்க வாசகர் பெரிய தத்துவத்தை கொண்டாந்து நமக்குள்ள இணைக்கிறாருன்னு சொல்ல வரேன். வேற ஒண்ணும் இல்லை, ரொம்ப எளிமையா. இப்ப நான் நடு நடுல இங்கிலீஷ் பயன்படுத்துறோம்ல, எதுக்கு பயன்படுத்துறோம்? இங்கிலீஷை வளர்க்கறதுக்கா பயன்படுத்துறோம்? நமக்கு மூளை கொஞ்சம் கெட்டு போயிருக்குது, அதனால வந்து என்ன கொஞ்சம் நம்ம என்ன பண்ண முடியாது, யோசிக்க. தமிழ்ல சொன்னா யோசிக்கிறதுக்கு நேரம் தேவைப்படும். அப்ப நேரடியா சீக்கிரமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நடு நடுவில் இந்த உங்களுக்கு புரிஞ்ச ஆங்கில வார்த்தையை நம்ம போடுறோம். அதுதான காரணம். அது என்னன்னா பழக்க தோஷம்னு பேர். அதுக்குதான் பழக்கம் வந்து குற்றமா மாறிடும். அப்ப என்ன அர்த்தம், இந்த பரஞ்சோதிங்கிற ஒரு வார்த்தை இங்க போடுற. அதுக்காக அதை சொன்னேன், ஆதியும் அந்தமும் இல்ல அருந்தெருஞ்சோதின்னு சொன்ன மாணிக்க வாசகர், அதுக்கு அடுத்ததா பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், ராப்பகல் நாம் பேசும்போது. முதல்ல ராத்திரியும் பகல நாம பேசும்போது என்ன சொல்லுவ? என்னோட பாசம்லாம் நான் யாருன்னா பரஞ்சோதிக்கு தான் நான் ஆளு, நான் பரஞ்சோதி மேலதான்
பாசம் வச்சுக்கிற உடனே உங்களுக்கு வந்து கிழக்கே போக ரயில் ஞாபகம் வந்துடும் போது. பாசம் வந்து எது எது கடவுளுக்கு தான் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு இருப்பாளாம் பகலும் ராத்திரியும் பேசும்போதுலாம். ராப்பகல் நாம் பேசும்போது அப்புறம் சொல்லிட்டு எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ இப்படிலாம் சொன்ன. பாசத்தை பரஞ்சோதி மேல சொல்லிட்டு இருந்த, எப்ப நீ இந்த படுக்க மேல ரொம்ப பாசமா இருக்கிற அப்படின்னு கேக்குறா. ஏன்னா தூங்கணும் வேண்டிருக்கலையா. நேத்துலாம் கடவுள் மேல பாசம், நம்ம காலையில போலாம் அப்படின்னா சொல்லிட்டு போனா, எப்பமா நீ வந்து அந்த கடவுள் பாசத்தை விட்டுட்டு படுக்க மேல பாசம் வச்சுட்ட. எப்போது இப்போதார் போது ஆர் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ. போதார்னா பஞ்சு மாதிரி இருக்கிற மெத்த, போதுன்னா பூ, அதுலயும் மலராத பூ. அப்படிலாம் நயமா நீங்க படிக்கலாம். போது என்றால் ஒரு மென்மையான பூவை போன்று இருக்கிற மெத்தையிலே அது மேல பாசம் வச்சு அதுலயே தூங்கிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்னு கேக்குறார். அடுத்தது நேரிழையாய், அப்புறம் நேரிழையீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏற்றும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏற்றுதற்கு பூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சித்தம்பலத்து உள் ஈசனார்க்கு அன்பு ஆர் யாம் ஆர் ஏலோர் எம்பாவாய். அது என்னன்னா அதுக்குள்ள இவங்க கூட்டமா போனாங்கல்ல, இவங்க பேசிக்கிறாங்க, இதெல்லாம் விளையாடுறதுக்கு நமக்கு நேரமா? நாம என்ன பண்ணுவோம்? இது வந்து அவளை திட்டத்துக்கெல்லாம் நேரமா? கடவுளால் வழிபடப்பட்டு, அதாவது தேவர்களால் வழிபடப்பட்டு அவர்களுடைய வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளாத கடவுள் அவன் நமக்காக இங்க வந்திருக்கிறான். அவனை சிவலோகம்னா கைலாயன்னு வச்சுங்களேன், சிவலோகனை தில்லை சிற்றம்பலத்துள், இந்த சிதம்பரத்துல இருக்கிற சிவன் அவனுக்கு அன்பு உடையவர்கள் நாம். நாம யாரு? அன்பு ஆர் யாமார், அன்பு உடையவர்கள்னா என்ன, நாம என்ன என்ன அப்படின்னு அவ கேக்குற. அவ்வளவுதான் கேள்வி. பாட்டுல நீங்க பதில் என்ன சொல்லிக்கலாம், பாட்டை தொகுத்து சொல்றேன் பாருங்க. அதாவது வந்து ஒரு இலக்கியமா சொல்றது, அதுக்குள்ள பதில வந்து நம்ம ஆளுங்க என்னென்ன அவங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் சொல்லுவாங்க. இங்க என்ன ரெண்டு முக்கியமான விஷயம், ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒண்ணு, விண்ணோர்கள் ஏற்றுதற்கு பூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன். விண்ணோர்கள்னா மேல இருக்கிறவங்க, அது நீங்க தேவர்கள் எதனால எழுதிக்கலாம், பணக்காரங்க எதனால எழுதிக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. விண்ணோர்கள் ஏற்றுதற்கு பூசும் மலர்பாதம், ஒன்னை கொடுத்துட்டு ஒன்ன வாங்கலாம்னு எவனா நினைக்கிறானோ அவன்லாம் தேவர்கள் தான். அதை பத்தி எனக்கு ஒண்ணு, விண்ணோர்கள் தான், அதான் அவங்க பண்ணாங்க. விண்ணோர்களோட வேலை என்ன? கடவுள் ஒன்று செஞ்சா அவருக்கு இவங்க ஒன்று செய்வாங்க. கடவுளுக்கு போய் இவங்க வந்து வாகனமா இருந்தா கடவுள் அவங்களுக்கு ஒன்று செய்வாங்க, வரம் கேட்கறவங்க அவ்வளவுதான். அவங்கெல்லாம் வந்து வணங்கும் போது காலை இழுத்துக்கிறான் அவன், இப்ப உட்காந்துட்டு இருக்காரு பெருமான். உட்காந்துட்டு இருக்கும் போது விண்ணோர்கள் வந்து தும்புக்கடினு காலில் உழறாங்க. அப்ப என்ன பண்றான், இந்த பையன் வந்துட்டானேன்னு காலை உள்ள இழுத்துக்கிறான். அவன் காலை பூச்சி இழுத்துவான் இருக்கிறானா, இல்ல காலை இவன் தொட்டா தத்திரன் இருக்கிறானா, அது இல்ல பிரச்சனை. விண்ணோர்கள் ஏற்றுதற்கு பூசும் மலர்பாதம், இதுதான் நயமா கேட்டது இல்லையாத. அவன் கால் வந்து கூச்சமா அவன் ஒரு மாதிரி நெளியறானான் அப்படி வச்சுங்களேன். பெருமான் வந்து இந்த தேவர்கள் வந்து வணங்கினால் காலில் வந்து விழுங்கனா இவன் பாரு யோகிய பையன், இவன் வந்து நம்ம காலில் உழுறான், இவனுங்கெல்லாம் இன்னத்துக்கு வந்து உழறானுங்க அப்படின்னு அவன் கொஞ்சம் நெளிகிறான் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டோட அர்த்தமே. அதுக்கப்புறம் ஆனால் அவன் என்ன பண்ணுறான், நாம் போய் வணங்கவே இல்லை, அவன் வந்து அருளும். எதுக்கு? இந்த தேசத்துக்கு, நம்ம வாழற இடத்துக்கு வருகிறான். அவன் யாருன்னா அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, அவன் ஒன்றும் ஊடு இல்லாமல் நாடு இல்லாமல் வரல, சிவலோகன். அவன் எங்க இருக்கு, அவனோட பெரிய இடம் எதுன்னா சிதம்பரம், தில்லை சிற்றம்பலம். அவன் அந்த ஈசன் எது நமக்காக, அதாவது தேவர்களாம் வணங்கினாலும் காலினை இழுத்து கொள்ளுகிற அல்லது நெளிந்து அவர்களுக்காக சங்கடப்படுகிற அந்த சிவலோகத்திலே இருக்கிற பெருமான் இந்த உலகத்துல சிதம்பரத்துக்கு வந்திருக்கிறான். அவன் ஈசன், அவனுக்கு அன்புடையவர்கள் யார், நாம யாரு, இத சொல்லு அப்படின்னு கேக்குறான். அவர்தான் விஷயம்.
இதான் அந்த பாட்டுல கேக்குற அடிப்படை விஷயம். இதுக்குள்ள இன்னும் என்ன அப்படின்னா, இதுக்குள்ள நயமா நம்ம உரை நயம் அப்படின்னு நாம எடுத்துக்கட்டி சொல்றல பதில், அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ வந்து பேசிட்டு போனால ராத்திரி புறா, இந்த பேசிட்டு போனவ அதே நினைப்போடையே தூங்காம கிடக்குறாளாம், இது அவளை பத்தின பாராட்டு. புரியுதா? அது ராத்திரியெல்லாம் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசம் வைத்தனையோன்னு கேட்கிறாருல. அப்ப என்ன அர்த்தம்னா, அவ நேசம் வைக்கலையாம், அவ அப்படியே வந்து அந்த நினைப்போடையே தூங்காமே இருக்கிறா, நாம கூப்பிடுறதும் காது கேட்கல, அதுல ஒன்றிட்டாள் அப்படின்னு அவளுக்கு வந்து பாராட்டு. இது நம்ம உரை நயம். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ஒரு நுட்பம் வைக்கிறார். நம்ம காலையில எழுந்துட்டோம், காலையில கடவுளுக்காக நம்ம வழிபாட்டு குளிக்க போறோம், அப்பதான் இவ்வளவு எழுப்ப வந்திருக்கிறோம், இப்ப போய் நாம விளையாடக்கூடாது அப்படின்னு அழகா சொல்றாரு. சீச்சி, இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ. அப்ப என்ன இதுக்கு அர்த்தம் கேட்டீங்கன்னா, நமக்கு பொறுப்பு வரணும்ன்றது ஒரு அர்த்தம். அவளை விட அவ வந்து படுத்துட்டு இருக்கா, நாம பொறுப்பு இல்லாம அதுக்குள்ள விலகி போயிடக்கூடாது அப்படிங்கறது ஒரு விஷயம் வைக்கிறார் யாரு, மாணிக்க வாசகர். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கடைசி வரி, ஈசன் அவனுக்கு அன்புடையவர்கள்னு யார சொல்லலாம், நாம யார், இந்த விசாரணை தேவை. இதுதான் இதுக்குள்ள இருக்கிற ஒரு நம்மளை பத்தின ஒரு வினா. நமக்கு நமக்குன்னு ஒரு கேள்வி மாணிக்கவாசகர் கேட்கிறார், ஈசனுக்கு அன்புடையவர்கள் என்றால் என்ன, நாம் யார், இவ்வளவுதான் கேள்வி. இதை ஆராய்ச்சி பண்றதுதான் ரெண்டாவது பாட்டோட வேலை. முதல் பாட்டுல என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா, இந்த கடவுளை பற்றி பாடுகிற விஷயம், அதுல இவங்க எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள வந்து அந்த பாடுறது கேட்டிருந்தும் எழுந்திருக்காத ஒரு பொண்ணை பத்தி பாட்டிருப்பாங்க முத பாட்டுல. வேணா அந்த பாட்டை சொல்றனே, ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ வன்செவியோ நின்செவிதான் மா தேவன் வார் கழல்கள் வாழ்த்திய வாழ்த்து ஒளி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய்மறந்து ஏதேனும் போதார் அமளியின் மேல் நின்றும் புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே இதே எம் தோழி பரிசு ஏலோர் எம்பாவாய். மொத பாட்டுல சொன்ன பொண்ணை தான் ரெண்டாவது பாட்டுல சுருக்கமா சொல்லிட்டாங்க. மொத பாட்டுல சொன்ன பொண்ணு யாரு, இப்ப நீங்க 20 பொண்ணை நினைச்சிக்கலாம் அல்லது 200 பொண்ணு நினைச்சலாம், அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. மொத பாட்டுல சொல்லப்பட்ட பொண்ணோட நிலவரம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து காலங்கத்தால எழுந்து பாடிட்டு போறோம் வீடு வீடா, ஆதியும் அந்தமும் இல்லாத அருந்தரும் ஜோதிங்கிற கடவுளை பத்தி பாடிட்டு இருக்கிறோம். அப்ப நீங்க எதை ஒன்னாலும் பாடிக்கலாம், எதை பாடலாம், திருநாவுக்கரசு தேவாரத்தையும் பாடலாம், சுந்தர தேவாரத்தையும் பாடலாம், திருஞான சம்பந்தர் பாட்டையும் பாடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கடவுள் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி ஆகிய கடவுளை நாங்கள் பாடிக்கொண்டு போகிறோம், அல்லது வேற மாணிக்க வாசகர் பாட்டை வேற பாட்டோட பாடிக்கலாம், அது பிரச்சனை இல்லை, பாடிக்கிட்டு போறோம். அப்போ தெருமுழுக்க கேக்குது நாங்க பாடுற பாட்டு, வீதி வாய் கேட்டலுமே. அவ என்ன பண்றா, அவ படுத்துட்டு தானே இருக்கிறா, படுத்துட்டு தூங்க இல்ல, குரட்டவும் இல்ல, விம்மி விம்மி மெய்மறந்து ஏதேனும் ஆகால் கிடந்தாள். அதாவது அவ விம்மி விம்மி மெய்மறந்துனா விம்மி விம்மி மெய்மறந்து, இந்த பணியில தும்மல் வந்துச்சு அவளுக்கு, விம்மி விம்மி அப்படியே அழுகுறான்னு சொல்லக்கூடாது, அவளுக்கு பெருமூச்சு வருது, விம்மி விம்மி என்ன மெய்மறந்து அப்படின்னு சொல்றாருல, பெருமூச்சு மட்டும்தான் வருது, மேல போய் போய் வருது சார் பெருமூச்சு, கொரட்ட வரலன்னு அர்த்தம். கொரட்ட வரும்போது சில பேருக்கு வயிறு மேல போய் போய் வரும், ஆனா மூச்சு முட்டும் போதும் மேல போய் மேல போய் வரும். உங்களுக்கு மூச்சு முட்டி மேல போய் மேல போய் வந்ததுன்னா எப்போ வரும் அது மூச்சு முட்டோம் அப்படின்னு, மூச்சு எப்ப முட்டோம், மகிழ்ச்சியிலையா, மகிழ்ச்சியிலே மூச்சு முட்டுச்சா, பிரச்சனையில அழுகும் போது தான் சார் மூச்சு முட்டோம். அப்படியே இந்த செம்பு அதுக்கு முன்னாடி அப்படி இழுத்து ஆடுது இல்லை ஒரு மாதிரி, அது பிரச்சனை, அதாவது ரொம்ப நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு தான் அது வரும். ஆ கரெக்டா புடிச்சிங்க, இப்போ இந்த விம்மி விம்மிங்கிறது தான் தேம்பி தேம்பி,
ஆனா அழுகைய அது பார்க்க கூடாது நீங்க வந்து டா கொண்ட கொடாகண்ட மாதிரி வந்து கண்ணல தண்ணி வராம இருக்கணும் ஆனா பெருமூச்சி வர்றது எப்ப அந்த மாதிரி ஒரு படுக்கையில இருக்கறாவோ ஏன்னா கடவுள பத்தியே நினைச்சிட்டு இருக்க அந்த மாதிரி பொண்ண தான் இப்போ நீ அவளை பத்தி பேசாத நமக்குள்ள விளையாடி நம்ம விஷயத்தை அனுபவிக்கிறோம் அனுபவிச்சிட்டு இருக்கான் நீ அவனை பத்தி சொற்பொழி பண்ணிட்டு இருந்தா உனக்கு என்ன வேலை நீ என்ன பண்ணனு அர்த்தம் நேரத்தில் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு கடவுளை அனுபவிக்கிறவன் நிறைய பேர் அனுபவிச்சுக்கிறான் அதை வச்சுக்கிட்டு நீ என்ன நோண்டிட்டு இருக்க அவன் போனானா இல்லையா அவர் சுவாச சாந்தத்துக்கு போனாரா தெருவெளிக்கு போனாரா அப்புறம் என்ன ஆறு ஆதாரத்துக்கு போனாரா சக்கரத்துல சுத்தினாரா இப்ப அவனுக்கு சக்கரம் ஈஸியா போச்சு எங்கேயோ சுத்துது சுத்துதுங்கிறான் அது எங்க சுத்துதுன்னு சொல்லல இந்த ஆறாதார அது மூலாதாரத்தின் மூன்றெழு கணலன்னு அந்தம்மா சொல்றாங்கல்ல அப்புறம் இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலைன்னா வேற சொல்லுவாங்க அவன் மேல சுத்துறது ஒரு சக்கரம் இப்படி சுத்துறது ஒரு சக்கரம் அது யாருக்கு எப்படி சுத்துச்சுன்னு தெரியல எனக்கு புரியுதா உங்களுக்கு அது இந்த மாதிரி சுத்துறது ஒரு சக்கரம் சார் இப்படி ஒரு சக்கரம் இடையில சுத்தம் இந்த ரெண்டு சக்கரமும் ஒன்னா சுத்தணுமா அப்படின்னு அவங்க அவ்வையார கேட்டதான் தெரியும் இப்ப வாசி யோகங்கிறவங்கலாம் இந்த பக்கம் சுத்துறது சத்தம் சக்கரம் அப்படியே மூச்சு காத்து தலைக்கு போய் அப்படியே பின்னாடி போய் மறுபடியும் சுத்துதுங்கிறாங்க இந்த வாசி யோகம் அப்புறம் நடுவுல சுத்துறது யார் சுத்தணும் சுத்தல இல்லை ஒன்றும் ரெண்டே சேர்த்து சுத்துறதா ரெண்டுக்கு மேலே சுத்துறதான்னு எனக்கு தெரியாதுப்பா இப்போ எதுக்கு சொல்றேன்னா சக்கரம் சுத்துது சக்கரம் சுத்துது என்னது ஒரு வைப்ரேஷன் வருது நான் மேலே போயிருக்கிறேன்னு கொஞ்சம் பேர் மூணு வார்த்தையை பேசுகிறாங்க இப்போ ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களாம் அது எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்னு எனக்கு தெரியாதுப்பா ஆனால் அந்த மாதிரி ஆள்லாம் வெட்டியாக பேசாதன்னு அர்த்தம் அவங்கள பற்றி பேசாதுன்னு இல்லை அந்த வேலையே பேசாதன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு அனுபவிக்கிறவங்களை நாம தொடறதுக்கு அவங்கள பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்கு உன் வேலை இல்லை உன்னால முடிஞ்சதை நீ என்ன செஞ்ச இதுதான் இந்த ரெண்டு பாட்டுக்கும் உள்ள அர்த்தம் நாம என்ன பண்றோம் அது எவ்வளவு அழகா சொல்றாரு அவ வந்து பேசும்போது சொன்னால்தான் பேசிக்கிற இல்ல அவதான் உள்ள படுத்துட்டு என்ன பண்ண உனக்கு என்ன அவளை பத்தி நீ ஏன் பேசுற இங்க நம்ம கிண்டல் அடிக்கிறதுக்கா நேரம் அப்படிங்கிற அவ்வளவுதான் விஷயம் அதாவது சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏதும் இடம் ஈதோ ரொம்ப அழகா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதாவது பாரதியார் சொல்லுவார்ல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அப்படிங்கிற அந்த விஷயம் அதாவது நாங்க நம்ம நாலு பேர் கூடி ஒரு நாலு பேர் தமாசா பேசி அப்படி இந்த இந்த ரெண்டு ரெண்டு பேர்லாம் வீட்டுல அங்கெல்லாம் உட்காடுறாங்கல்ல அவங்க என்ன பேசுவாங்கன்னு நினைக்கிறீங்க என்ன பேசுவாங்க நான் இன்னைக்கு போனேன்னா பஸ் ஏறணும்னா கண்டக்டர் டிக்கெட்டு கொடுத்தானா அது ஒரு ஒரு மணி நேரத்துக்காதே ஒரு நாளைக்கு பேசியிருப்பாங்க தெரியல வேற என்ன பேசுவாங்க எதிர்கால திட்டமாத்திட்டு வாங்க அநியாயமா இருக்கு அந்த மாதிரி வேலை வேணாங்கிறாரு வேற டைம் பாஸ் இல்ல அது அதான் முடியும் அந்த டைம் பாஸ் எல்லாம் சொல்லக்கூடாது அவ்வளவுதான் முடியும் அது அப்ப என்ன அர்த்தம் அது அதே வேலையே ஆன்மீகத்துல பேசுவோம் அதான் இன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு அவரு நல்ல சொற்பொழிவாளர் தான் பரவாயில்ல ஏதோ நாலு கோயில கும்பாபிஷேகம் பண்ணிட்டு போயிருப்பாரு ஆனா அவரால் சைவத்தை தாண்டத்தை ஒரு 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 இம்மியளவாவது நவத்த முடிஞ்சுதான் கேட்டேன் நான் இப்ப அரசியல் தலைவர் கூட சில ஜாகிராம் இருக்கு சார் இந்த ஜாகிரா அது என்ன அவர் என்ன எலும்பு போடுறாரோ அதை பொறிக்கின்னு தான் இருக்கமே தவிர இது எந்த ஆட்டையும் வளர்க்காது நான் சொல்றது புரியுதா அவன் ஆராய்ச்சி தாக்கு இருப்பான் இவன் அந்த எலும்புக்கு தான் உட்காந்துருப்பான் இவன் எந்த ஆட்டையும் வளர்க்க மாட்டாங்கிறேன் இது கவிஞராக இருந்தாலும் சரி ஆன்மீகவாதியா இருந்தாலும் சரி எல்லாரும் அப்படித்தான் இருப்பானோ யாருக்கிட்ட ராஜாங்கத்துல ஏன்னா இவன் பொழப்பு இப்படிதான் ஓடும் அப்ப அவனை போய் நாம பேச முடியுமா அதனாலதான் நான் திருநாவுக்கரசர் நாமார்க்கும் குடியல்லன்னு முதல்ல பேசினாரு நாம முதல்ல இவனுக்கு அடிமை இல்லைன்னு அரசாங்கம் வர்றப்ப எவரையும் பாராட்டாம நான் இவங்கிட்ட இருக்கிறேன்னு சொல்லாதோ ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றான் சாப்பிடறதுக்காக எவங்கிட்ட வாழ இருப்பாங்கிறான் அது எவ்வளவு காலமா இது பாருங்க இது நல்ல காமெடியா இல்ல முதல்ல கான்செப்ட் என்னவோ நான் எவங்கிட்டே இருக்க மாட்டேன்னு சொல்லணும் அதை என்ன பண்றான் நான் அடிமையில எவங்கிட்டே இல்லாத ஒரு அடிமையாங்கிறான் அது மிகப்பெரிய தயாரிப்பு அதாவது வந்து நாமார்க்கும் குடியல்லோம் சொன்னா நான் நேர்மையாகவும் சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி ஒரு ஆள் இருந்தார் இன்கிலாப்லாம் அப்படிதான் இருந்தாங்க இப்போ அவர் இறந்தார் சமீபத்தில் அவர்லாம் வந்து யாருக்கையும் சமரசம் பண்ணிக்கல அவர் வாழற வரைக்கும் எனக்குரிய எனக்கு தெரிஞ்சு அவர் நல்லா எழுதினார் நல்லா அப்படி தான் இருந்தார் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சமூகம் அப்படிங்கிறதுக்குள்ள இவங்களை தான் நம்ம முன்மாதிரியாக நினச்சி இவங்க தான் பிணத்துறான்னு நினச்சி கேட்டு உட்காந்துக்கிறோம் இதே இந்த சமூகத்தை மாற்றி நம்ம மக்களை எல்லாரும் இவங்கெல்லாம் வாழ வைக்கிற மாதிரி தானே அப்படி தானே இவனுங்கெல்லாம் நமக்கு பத்திரிகையாரும் உலகத்தில் இருக்கிற எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் நாமளும் அதானே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்
இந்த விஷயம் முதல்ல மறுக்கப்பட வேண்டியதுங்கிறது ஆன்மீகத்துக்குள்ள வரும்போதே இருக்கணுங்கிறது தான் இந்த திருவெம்பாவையில் ரெண்டாவது பாட்டு வேலை. முதல் வேலையை ரெண்டாவது பாட்டோட இதுக்குள்ள நீங்க உடனே தத்துவமா சில பேர் ஆஹா அங்க கடவுள்கிட்ட போய் இவங்க வந்து அப்படியே அந்த கடவுளோட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நீங்க பேசினாலும் கேட்டுன்னா இருப்பீங்க, அது எனக்கு தெரியும். ரெண்டாவது பாட்டுக்கு அர்த்தத்தை எப்படின்னு சொல்லலாம்ல, பேசுறதே இல்லை. நம்ம கடவுளோட கொஞ்சி விளையாடி அங்க போய் கடவுள் நம்ம இதுல இருந்துட்டு பாரி கோடு விளையாடி அப்படியே பந்து விளையாடிட்டு இருந்தோம் நம்ம வந்து எதுல இருந்தோம் அப்படின்லாம் பாடிக்கிட்டு இருந்தா அப்படியே நீங்க ஆஹா கடவுள் அனுபவத்தை எவ்வளவு அழகா பேசுறாரு யானை நாக்கத்தடின்னு ரசிக்க மாட்டீங்க. அந்த வேலையே வேணாங்கிறது தான் மாணிக்கம். ஏன்னா அவர் அந்த ஒரு 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 சமயத்துல வர்றாரு இல்ல, அவர் காலத்துக்குள்ள மறுபடியும் வந்து யார் பிடிக்கிறாங்க, அரசாங்கத்துக்குள்ள வரும்போது சுந்தரருக்கு பிறகு மறுபடியும் சிக்கல் வருது. அப்ப மறுபடியும் நாம இனிமே அரசாங்கத்தை பிடிச்சி சமயத்தை நிலைநாட்டணுமா, இது ஒரு கேவலமா தெரியுது மாணிக்கவாசகர். அரசாங்கத்தை பிடிச்சிதானே அவங்க சமயத்தை நிலைநாட்டினாங்க, யாரு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அவங்களை அடிச்சு துரத்தி இவங்க அரசாங்கத்தை மாத்திதானே சமயத்தை வளர்க்கிறாங்க. அப்ப உனக்கு எங்கேயா போச்சு சூடு சோறான் கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்தார், அவர் தான் மாணிக்கவாசகர். அவரையும் நாம பாட்டு பாடி ஒழிச்சுலாம் முடிவு பண்ணிருக்கிறோம். இப்போ பாட்டு பாடிட்டு எங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு அவரும் வந்து ஒரு என்ன பேர் என்ன நடக்குது முட்டுவாது. அந்த பேர்ல ரொம்ப அழகா நமக்கு பொறுப்புக்குள்ள எனக்கு முதல்ல ஏதாவது மாணிக்கவாசகர் எந்த கொள்கையை சொன்னார் அதுக்குள்ள நான் இப்படி ஒரு அனௌன்ஸ் பண்ண முடியுமா, இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க எல்லாம் இதை பண்ணணும் அப்படின்னு நான் அனௌன்ஸ் பண்றதுக்கு எனக்கு விவரம் வேணும் முதல்ல. அப்ப நான் எவனையாவது மதிக்கணும், முடிஞ்சு போச்சு. மதிக்க தெரியாதவன் தான் இந்த வேலையை பண்ணுவான் முதல்ல. எனக்கு தான் எல்லாம் வந்துருச்ச, நான் ஒரு ராஜாங்கம் தானே நடத்துறேன்ப்பா. நாம உறவு பேணுதல்னா என்ன, ரெண்டு விஷயமா தான் உறவு பேணணும். இது 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 நீங்க ஒன்னா எழுதி எங்கனாலும் வச்சு, இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஒன்று என்னது, அது ரெண்டே விஷயம் தான். இவ்வளவு நாளா நீங்க ஆன்மீகத்துக்கு வந்துருக்கிறீங்கல்ல, ரெண்டு விஷயம்தான் ஆன்மீகத்துக்கு அடிப்படை. எது அது, இந்த ஜாலர அடிக்கிறதுக்கு இல்லை, அது ஜாலர அடிக்கிறது தான் நம்ம ஆன்மீகத்துக்கு பயன்படுத்துறோம். என்னது ஆன்மீகத்தை பயன்படுத்துறோம், ஆன்மீகத்தை பயன்படுத்துறதே ஜாலர அடிக்க தானே பயன்படுத்துறோம். ஆமாங்க, நிறைய பெரிய பெரிய ஆள்லாம் இப்போ போய் பார்க்கணும்னா ஒரு ஐயா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் தானே உள்ள நுழைய வேண்டியதாக இருக்குது, இந்த கோயிலுக்கு போயிட்டு தான் திருநூறு கொடுத்துட்டு தானே உள்ள நுழையிறான் நிறைய பேர். நான் என்ன அது அநியாயமா இருக்குது தெரியாது. நான் நிறைய பேர் இப்போ நாம ஒரு ஆளை பார்க்கணும்னா இப்போ சமயம் சை ஓ இவராலையும் கடவுள் நமக்கு ஏதாவது செய்வாரா இருந்தானே ஆசீர்வாதி எல்லாம் எந்த சமயத்துக்காரனையும் கூப்பிட்டுக்கிறான். இப்போ உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். தனியாகவும் நிற்கணும், அதுக்கு ரெண்டே ரெண்டு அடிப்படை தான் இருக்கு. ஒன்று பொறுப்பு, இன்னொன்று மதிப்பு. எனக்கு என்ன பொறுப்பு இருக்குதுங்கிறது தான் இந்த விளையாடா கதை அப்படிங்கிறது. இன்னொன்று நான் மதிக்கணுங்கிறது. அது ரெண்டு வேலைகளில் சொல்கிற இந்த ரெண்டை தவிர நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு கடவுளும் வரமாட்டார், அதுக்கு அவன் அதுக்கு வந்து உங்களை என்ன பாடுபடுத்துவானும் தெரியாது. அது வேணால் நான் எழுதித்தரேன். எனக்கு இருக்கிற பொறுப்பு என்ன என்பதில் நான் எங்கேனும் பதியணும். ரெண்டாவது நான் எதுக்கு மதிப்பு கொடுக்குறேன் அப்படி மதிப்பு கொடுக்கறதுங்கிறதுல தெளிவா இருக்கணும். இது நான் அந்த மதிப்பை பத்தி சொன்னது அப்பையார், பொறுப்பை பத்தி தெளிவா சொன்னது மாணிக்கவாசகர். அப்பையார் தான் மதிக்கணும்னு சொன்னாங்க. வினையில வினையை வெல்றதுக்கு நீ செய்ய வேண்டிய முதல் வேலை மதி அப்படின்னு சொன்னது அப்பையார். அங்க மதிக்கிறதுனா நீங்க ஆமான் ஜாமீன் எல்லாருக்கும் கும்பிட போறது கிடையாது, அதையும் தப்பா பேசிட்டு நீங்க அழகாக ஏமாத்திட்டு போடுங்க எனக்கு தெரியும். ஆமாங்க அவரே மதிக்க, அது நம்ம நகா இருந்தாலும் தெரியுது இல்லையா. நான் சொல்லுவேன் உடனே எங்க வீட்டு தென்னை மரத்துக்கு நான் போய் காலை கொடுத்து வந்து டெய்லி கும்பிட முடியாது இல்ல. எங்க வீட்டு தென்னை மரம் என்னோட வயசு அதிகம் சார், எங்க வாசல் இருக்குது, நான் டெய்லி அந்த காலில் வந்து அழந்திருக்க முடியாது, அது ஒன்றும் எனக்கு வேலை இல்லை. நான் அப்படித்தான் சில பேர் சொல்லிட்டு வரும். ஆமா எங்க வீட்டு தென்னை மரம் கூட என் தாத்தா மாதிரி பெற்றதா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நேரம் அவ்வளவுதான். ஏன்னா அதுவும் பயன் தருதுன்னு கேட்டா நாசுக்கு வேற மாதிரி மாத்திருவேன். எங்க வீட்டு தென்னை மரம் எங்களுக்கு எவ்வளவு தான் தென்னை மரம் கொடுத்து தேங்காய் கொடுத்து தெரியுமா, அது மாதிரி எங்க தாத்தா எனக்கு எல்லாம் என்ன செஞ்சாரு சொல்லிட்டு போடுவோம். அப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா முதல்ல மரம் திட்டுவேன், அப்புறம் நீங்க கொஞ்சம் கேட்டீங்கன்னா தொலைதே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போயிட்டு போடுவேன். இது எதுக்கு இதை தொலை வரணும் கேட்டீங்கன்னா, மனிதர் அப்படின்னாலே அவன் அந்த வேல்யூங்கிறதுக்குள்ள வரல அப்படின்னா கடவுளுங்கிற விஷயம் மதிக்க தெரியாது அவனுக்கு. அதுல என்ன, நீங்க இந்த கதைகள்லாம் நிறைய கேட்டுருப்பீங்களா, இந்த சினிமா டிவிலாம் கதை சொல்றானே ஒருத்தன் பண்ணிட்டே இருந்தானா ஒருத்தன் வந்து யாரு காளிதாசன் கதைலாம் தெரியல. இப்ப காளிதாசன் கதை மாதிரி உங்களால நடக்க முடியுமா, இப்ப காளிதாசன் கதை தெரியுமா தெரியாதா. காளிதாசன் யாருன்னா மாடு மேய்க்கிறான், ஒரு யோகிய வந்து காட்டுல தவம் இருக்கிறார், அவர் சரஸ்வதியை பற்றி தவம் இருக்கிறார். சரஸ்வதி என்ன பண்றா,
அருள் கொடுக்க வர்றான். இவன் நல்ல பட்டு புடவை மாதிரி ஒரு நல்ல புடவை கட்டிட்டு நல்ல தாசி வடிவத்தில் வெத்தலை பார்க்க நல்லா குழைய குழைய போட்டுட்டு வர்றான். வந்து இந்த யோகி பக்கத்தில் கண்ணை திறக்க வச்சு வாயை பெற நான் உங்களுக்கு ஏற்றுக்கணுன்றா. அதாவது வேறு நீங்கள் ஏற்றுப்பீங்களா நீங்கள் யாராவது இந்த மாதிரி கதை சொன்னால் ஒத்துப்பீங்களா? முதல்ல ஒத்துக்க மாட்டீங்கல்ல. அப்புறம் தான் போ அப்படின்னு தெரிஞ்சு அனுப்புகிறான். யார்? அந்த யோகி. அப்புறம் போய் மாடு மேய்க்கிற கூப்பிட்றோம். அவனுக்கு பெண் இன்பம் அதிகம். அப்போ அவன் என்ன பண்ணான்? ஆஹா, நமக்கு லக்கு அடிச்சதுன்னு சொல்லிட்டு கருப்பு துண்ண கூலியான்னு சொல்லிட்டு அவன் உங்களுக்கு தெரியல. இப்போ திருவள்ளிக்கையில் நாங்கள் ஒரு நண்பர்லாம் படிச்சு கதை ஒருத்தர் வருவார். நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த கதை. அவர் திருவள்ளிக்கையில் அப்படியே வந்தால் டீ கெடுக்க போகணும். அவர் சொன்னார், நேற்று நாங்கள் டீ சாப்பிட்டுன்னா சார், மேலே இருந்து தொப்பு இன்னும் உழுந்தது. மேலே நிமிந்து பார்த்தா இது எச்சில் சுற்றிருக்கிறாங்க, நேராக கிளாஸ்க்குள்ளே உழுந்துச்சு. அதை அப்படியே எடுத்து குடிக்கிறான். ஏன்னா அது ஒரு பொண்ணு சுற்றிருக்குது. அந்த மாதிரி குடிக்கிறவன் இருக்கிறான். அந்த திருவள்ளிக்கையில் நடந்தது ஒரு நானெல்லாம் பொய்யெல்லாம் சொல்லலை உங்களுக்கு. இந்த பொய்யான கதையில எனக்கு தெரியாது. இது எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, அப்போ திருவள்ளுவர் மட்டும் சொன்னார்ல, மழலை மோய் வாய் எயில் ஊரிய என்னது அது எச்சில் குடிக்கிறது இல்லை உங்களுக்கு. அது மட்டும் பழகிறீங்களா இல்லையா? என்ன இது நான் என்ன என்ன சொல்ல வரேன்னு தெரியல. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எதில் பழகிறேங்கிறதுக்குள்ள கடவுள் வர்றார். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யோகிக்கு கடவுள் வரல, அந்த மாடு மேய்ச்சினுக்கு தான் கடவுள் வந்திருக்கிறார். ஆனால் வரும்போது வரலாறு வேறு மாதிரி தெரியுது. அது எதோ எதேசியாக நடந்த விஷயமும் கிடையாது. அது அந்த மாடு மேய்க்கிறவனை வச்சு அவனுக்கு போன பிறப்பில் பொம்பளைங்களே தொட்டிருப்பான். அவன் யோகியாக இருந்திருப்பான். இந்த யார் மாதிரியே அவன் இருந்திருப்பான். எந்த ஆளு? இந்த யோகி உட்காந்துக்கிறான்ல சரஸ்வதியை, அந்த மாதிரி போன பொறுப்புல உட்காந்துருப்பான். இவன் அந்த மாதிரி அடுத்த பொறுப்புல தான் இவனுக்கு இது மாதிரி பண்ண முடியும். இந்த பொறுப்புல அவனைப்பான். அடுத்த பொறுப்புல அவனை பொம்பளைக்கு ஆசைப்படுறவனை வச்சு அவனுக்கு வந்து இப்படி கொடுத்தாதான் அவன் வாங்குவான். அதனாலதான் இதுல ஒன்றும் எள்ளி நகையாடுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறார் யாரு? மாணிக்க வார்த்தை. அதாவது ஒவ்வொரு நுட்பத்துக்குள்ளேயும் நான் கடவுளை உணர்றதுக்கு நான் கொடுக்குற வாய்ப்பு அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. கடவுள் கொடுக்குற வாய்ப்பு. அதனால தான் என்ன நான் தான் இப்போ ரொம்ப தெளிவாக சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த காலத்திலையும் நாம் திருந்தி கடவுள் நமக்கு அருள் பண்ணுற மாதிரி நாம் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். ஞானியாக இருந்தால் கூட அவனா திரும்பி போட்டு என்ன என்ன தோசை கல் தூக்கிட்டு ஒரு தோசை கல் வைக்கணும். இந்த எண்ணெய் ஊற்றாத ஒரு தோசை கல் ஆ அதில் முதல்ல எண்ணெய் ஊற்றி தோசை விட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது. தோசையை ஊற்றிட்டு எண்ணெயை மேலே ஊற்றுற மாதிரி இது நல்லா இருக்குல்ல. இந்த உதாரணம் தான் கடவுள் பண்ணுற உதாரணம். ஏன்னா நீங்கள் முதல்ல எண்ணெய் ஊற்றினா தோசை ஒழுங்காக ஊற்ற முடியாது. அது மேலே ஓடும் நடுவில் ஊற்றிட்டு அப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா எண்ணெயில் வரும். அப்போ ஒட்டாது இல்லை இந்த மனித வாழ்க்கையை ஒட்டாத இந்த மனித நான் நல்லா தோசை தருவேன்னு சொல்லக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அங்கே போய் விட திருப்பான வேறு மாதிரி போய் விடாது. தோசை விட்டார் சமையல் செஞ்சார். அது ரொம்ப எனக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அப்புறம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, புரிய வைக்கிற விஷயத்துக்குள்ள நாம வந்து இந்த உலகத்தை பொறுப்புள்ள சமுதாயமா மாத்தணும். அதுல ஏன் பாக்கிட்டும் கிடையாது, உங்க பாக்கிட்டும் கிடையாது. இதுல வந்து எல்லாமே என்ன, அது பொறுப்பு அப்படிங்கிறதுக்குள்ள மாறணும். அதனாலதான் நான் அடிக்கடி எரிஞ்சு எரிஞ்சு பேசுறதுக்கு அது ஒரு காரணம். இப்பதான் கொஞ்சம் கூல் ஆகிக்கிறேன். ஏன்னா ஜனங்க திருந்தாலும் முடிவு வந்த பிறகு கூல் ஆகிருக்கிறேன். திருந்ததுமா அப்படின்னு பார்த்தப்பெல்லாம் கொஞ்சம் எரிச்சலாக இருந்துருக்கேன் வச்சுக்கலாம். அப்போ தான் கேட்பேன், இந்த பெட்ஷீட் உட்காருங்களே உங்களுக்கு டஸ்டாக தெரியலான்னு திட்டான். அப்புறம் நம்ம சுப்பிரமணி நாலு பெட்ஷீட் வாங்கியிருந்தார். அப்புறம் அதையும் காணும். அப்புறம் புதுசாக வேற வேறு மறுபடியும் வாங்கி கொடுத்துறாங்க. அப்புறம் இதை பெருக்குனீங்களா சுத்தம் பண்ணீங்களா? அங்கே மூலையில் கொசு இருக்கும். இவன் வந்து கடிக்கிட்டானா முன்னாடி உட்காந்துக்கலாமா கறியாக உட்காந்துக்கலாமா பார்ப்பா. அப்போ நாளைக்கு வந்தால் நமக்கு என்ன ஏன் பொறுப்பு இருக்குதே? போய அவன் கழிச்சு போட்டான். அவ்வளோதான் மேட்டர் முடிஞ்சு போயிடுது. அப்போ இந்த பொறுப்புங்கிறத எப்படிலாம் பார்க்கலாம்? நம்ம உடனே மாணிக்க வாசன் இவன் நினச்சிக்குவான், இவர் என்ன இதெல்லாம் பேசுகிறாரு? மாணிக்க வாசனா சாமி சுத்தனமா நம அந்த கொடிய பூச்சமா அந்த தீபத்தை பூச்சமா அந்த பிராமணிய போட்டமா அன்னைக்கு மட்டும் பெருமானுக்கு மட்டும் சுத்தம் இருக்கணுமா? இவனுக்கு மட்டும் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த போய் நம்ம இதுல அதாவது என்ன புரியுது அவங்களுக்கு நான் சொல்ல வரேன்ட்டு. அதாவது கடவுளுக்கு தான் சுத்தமும் கிடையாது அசுத்தமும் கிடையாது, நோயும் கிடையாது, பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது. இவன் கடவுள்கிட்ட காட்டுற அதே விஷயத்தை இந்த மூலையில காட்ட முடியாதுல்ல, காட்டணுமா இல்லையா? அதுக்குதானே அதுதான் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருங்கிற வேலையே அல்லது அந்த வடிவமே அதான். அவரையும் கெடுக்க கூடாதுங்கிறதான் என் விஷயம். அவரையும் பாட்டு பாடி எழுதின வேட்டை கேட்டான் பச்சம் பாட்டை கேட்டான் ராமாயணம் கேட்டான் பெருமாள் கோயில் வச்சாங்கிற மாதிரியே வேலை படக்கு நடக்கூடாதுங்கிற நான். அதுக்கு அது மற்றவங்க வந்து வினை பதிக பயன் சொன்னாங்க. யாரு? மாணிக்க வாசகர், சுந்தர, திருநாவுக்கரசர் கோயில்ல போய் வழிபட்டு பதிக பயனுக்குள்ள வந்தாங்க. ஆனா மாணிக்க வாசகர் பதிக பயன் எங்க சொன்னார்?
சொல்லிருப்பார் என்னுடைய வினையை நீக்கினான் சொல்லிருப்பார். ஆனா நீங்க இதை பண்ணுங்க அப்படி சொல்ல, உங்களுக்குள்ள அது வரணுங்கிறார். அப்ப அதே திருமுறை முற்றுவாதலையே மாணிக்க வாசகர் முற்றுவாதல் பண்ணீங்கன்னா நல்லதான் நடக்குது வியாபாரம். அதான பாரதியார் சொல்லுவார்ல, வேதபுரத்தில் வியாபாரம் சூப்பரா நடக்குதுன்னு எழுதுவார். நல்ல பாட்டு அது, வேதபுரத்துல வந்து அவர் அவர் எழுதுற பாட்டை அது மாற்றியும் பாடுவாரு, நடக்கிற அநியாயத்தையும் பாடுவார். பாரதியார் பாட்டு படிச்சிருப்பாங்க வேதபுரத்து பாட்டு. இது எது வேதபுரம்ன்றது பாண்டிச்சேரி வச்சு பாடியிருப்பார். அது எப்படி சுதந்திரத்துல நமக்கு எப்படி ஏமாத்தமும் செய்யறோம், நல்லதா எப்படி மாறுது அப்படிங்கிற ரெண்டுத்துக்குள்ளயும் அவர் வருவார். இது எதுக்கு சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொறுப்பு அப்படிங்கிறதுக்குள்ள வந்தாதான் மாணிக்க வாசகர், அதுக்குள்ள வந்தாதான் திருவெம்பாவை, அதுக்குள்ள வந்தாதான் கடவுள் கலந்து இருக்கிறார், நம்ம தேடி வந்திருக்கிறார். நாம தான், நாம இப்பதான் அவரை அனுபவிக்க முடியும், அப்பெல்லாம் அவர் அடையாளம் தான் காட்ட முடியும். திருஞான சம்பந்தர் என்ன பண்ணாரு? அடையாளம் தான் காட்டினார். திருநாவுக்கரசர் என்ன பண்ணாரு? திருஞான சம்பந்தரோட சேர்ந்து பார்த்தார். ரொம்ப வித்தியாசமா பார்த்தவர் திருநாவுக்கரசர். என்ன பண்ணாரு? மாணிக்க வாசகர் வள்ளலாரெல்லாம் சொல்றாங்கல்ல வெளி அனுபவம், அதை திருவையாறுல சொன்னவர் அவர் தான். முத முத வெளிக்குள் வெளி கடக்கும் அனுபவத்தை திருவையாறு பதிகத்துல யார் பேசுறது? திருநாவுக்கரசர். அதுக்கப்புறம் சுந்தரர் ஜோதியா போறத பேசுறாரு. இவங்கெல்லாம் அடையாளம் காட்டினவங்க. இப்ப நாம அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கான பொறுப்புல அது இருக்குது, நம்மோடைய இருக்குது, நம்ம வீட்டிலேயே இருக்குதுன்றத புரிய வச்சு அதுக்குள்ள உருக வச்சதுனால மாணிக்க வாசகர். இப்ப மறுபடியும் மாணிக்க வாசகரை வச்சு நாம அடையாளப்படுத்துற வேலையே பண்ணக்கூடாது. அதுக்குள்ள என்னோட பொறுப்புக்குள்ள நான் புரிய வச்சு நான் கூட்டம் கூட்டமா இப்ப நான் செயல் பண்ணோம். இப்ப இத்தனை முட்டுவாதம் நடந்திருக்கு சொன்னா, எத்தனை குடும்பத்துல காலையில எழுந்து எத்தனை ஊர்ல அவன் மாணிக்க வாசகருக்குள்ள இந்த சமய வாழ்க்கையில எங்கள் குடும்பங்கள் எதிர்காலத்துல மாறும் அப்படிங்கிறதுக்கு நின்னா. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு ரெண்டு மூணு பிறப்புக்கு முன்னாடி முதலாளிகளால் ஏமாற்றப்பட்ட அடிமைகள் இருக்கிறாங்கல்ல, பணம் வாங்காது, அவங்க தான் இப்ப சாப்ட்வேர் இன்ஜினியர்னு அடிக்கடி சொல்லுவேன். வேலை செய்யாம சம்பளம் வாங்குறது ஒண்ணு இருக்குது இல்ல, நிறைய சம்பளம் வாங்குறது. ஒரு காலத்துல முதலாளிகளால் ஏமாற்றப்பட்டு சம்பளம் வாங்காத போனவங்க அவங்க, அப்ப அவங்களுக்கு கொட்டி கொடுக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு வினையெல்லாம் செட் பண்ணிட்டா நினைக்காதீங்க, எதுவும் அவன் புண்ணியம் பண்ணலாம் நினைக்காதீங்க. ஒரு காலத்துல சம்பளம் வாங்காத போனவன் பாவாம அவனெல்லாம் கூப்பிட்டு வச்சு இன்னைக்கு சம்பளம் கொடுக்குறான் கடவுள். அப்படி என்ன இதெல்லாம் நான் எதை சும்மா வேடிக்கை சொல்லல, விளையாட்டே கிடையாது. ஏன் இதை சொல்றேன் ஆணித்தரமானா, திருஞான சம்பந்த திருவேமலைக்கு போறார். அப்ப நாட்டுல பஞ்ச நலவுது. அவர் கேட்கிறாரு, எம்பிரான் அடியாருக்கு இது நடக்குமா அப்படின்னு நினைக்கிறார் திருஞான சம்பந்தர். கடவுள் சொல்றாரு, இதை இந்த உலகத்துல இருக்கிற அயோக்கிய தனம் பண்ணா அதுக்காக நான் பஞ்சத்தை வச்சிருக்கிறேன், நீ ஏன் அதை பத்தி பேசுற? உனக்கு பசி வராது, பஞ்சம் வராது, ஆனா அவன் பண்ண தப்புக்கு இந்த இந்த ஊரை நான் காய வச்சிருக்கிறேன், நீ நினைச்சிட்டியா? சரி காசு தரேன், ஜனங்களுக்கு சாப்பாடு போட்டு போங்கிறார். இது திருவிழிமேலை பதிகத்தோட நிகழ்ச்சி. அப்ப இந்த ஒவ்வொரு அசைவுக்கும் இந்த சம்பவம், புயல் வந்தாலும் பொறுப்பு ஏத்துக்கணும், என்னது அது பஞ்சம் வந்தாலும் பொறுப்பு ஏத்துக்கணும், இன்னொன்னு என்னது அது இந்த புயல் பஞ்சம் அப்புறம் வெப்பம், இதுக்குள்ள எல்லாத்துக்கும் நாம தான் பொறுப்பாளி. இந்த விஷயத்தை காட்டுற நூல் தான் திருவாசகம். இது இது வரல அப்படின்னு சொன்னா இந்த பொறுப்புக்குள்ளதான் வள்ளலார் வந்து என்ன பண்றாரு, கடவுளை எல்லா ஆன்மாக்களிலேயும் அனுபவிக்க முடியும் அந்த சாட்சியை எடுத்தது வள்ளலார் மாணிக்க வாசகர்கிட்ட தான். அதனால தானே திருவாசகத்தை அவர் வந்து மறக்கவே இல்லையா? திருவாசகத்தை தானே நம்ம அவர் முதல் நாளே மனைவிக்கு ஓதனார்னு வாழ்க்கையில படிக்கிறோம். அப்ப திருவாசகத்தை வந்து ஆமா அவர் வந்து கல்யாணம் பண்ணி முதல் நாள் இரவு அவங்கள கூட்டு வச்சு திருவாசகம் தான் படிச்சாராம். அப்படிதான் நம்ம படிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? இந்த மனிதர்களுக்குள் இருக்கிற அந்த பரம்பொருளை அடையாளப்படுத்திய மாணிக்க வாசகர் தான் வள்ளலாருக்கு அடிப்படை. அப்படிதான் நீங்க முதல்ல இப்போதைக்கு நீங்க மதிக்கிறீங்களா இல்லையாங்கிறதுலாம் அப்புறம், ஏன்னா இப்ப நீங்க மதிக்கிறது ஏமாத்துறதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு பொறுப்பு என்ன? ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் சைவ சித்தாந்த பேர் பண்றாங்க, எங்கெல்லாம் வந்து ஐயா வணக்கம் நீங்க பெரிய ஆளு கொய்யானுவான் போயாங்க கொய்யானுவான். ஏன் தானா அவனுக்கு எந்த பொறுப்பும் இருக்காது, என்கிட்ட பேசுறதுக்கு மட்டும்தான் அவன் வேலையா இருக்கும். ஏன்னா நாலு பேர் முன்னாடி சரவணன் சார்ட்ட பேசினாக்கா அத்தனை ஏமாத்தலாம் பாரு, அது வேலை வாங்க உன் வேலை என்ன பார்த்து போயாம பண்ணாம. அப்ப பொறுப்புக்குள்ள முதல்ல வாங்க, அப்புறம் தான் மதிக்கிறதுங்கிறதுக்குள்ள வேல்யூவே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி மதிப்புங்கிறதுக்குள்ள வேல்யூலாம் என்னால இட போட முடியாது. முதல்ல பொறுப்புக்குள்ள வருவோம், அதுக்கு மாணிக்க வாசகர் உதவுவார் என்று சொல்லி இந்த அளவுக்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.